அனைவருக்கும் வணக்கம். குடும்ப வன்முறைக்கு எதிரான இந்த பிரச்சாரத்தை செய்ய வேண்டிய நிலைமையில் சமூகத்தில் இருக்கக்கூடிய பெண்களை தள்ளியிருப்பது என்பது இங்கே வசிக்கக்கூடிய அத்தனை பேரும் ஒரு அவமானமாக கருத வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கிறது. இன்றைக்கு தேசிய அளவில் குடும்ப வன்முறைகளில் இரண்டாம் இடத்தில் தமிழகம் இருக்கிறது என்று நினைப்பதற்கே வெட்கி தலைகுனிய வேண்டியதாக இருக்கின்றது. அதிலும் குறிப்பாக இந்த பெருந்தொற்று காலத்தில் தமிழகம், இந்தியா மட்டுமல்லாமல் உலகெங்கிலும் இருக்கிற பல இடங்களில் நம்ம பொதுவாக அந்த பாதுகாப்பாக இருங்க என்று சொல்லும் பொழுது வீட்டுக்குள்ளே இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வெளியில் வந்து புழங்காமல் வீட்டுக்குள்ளே நீங்கள் பத்திரமாக இருங்கள் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் அந்த வீடு என்று சொல்லக்கூடிய அந்த அமைப்பு பெண்களுக்கு, குழந்தைகளுக்கு, அதிலும் குறிப்பாக பல்வேறு விளிம்பு நிலை சார்ந்த பாலின அடையாளம் கொண்டவர்களுக்கு அந்த வீடு ஹோம் என்று சொல்லுவோம். அந்த ஐம் கம்மிங் ஹோம் என்று சொல்லும்போது அது என்னோட இடம் என்று. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு இடமாக ஒரு பெண்ணுக்கு அமைவதில்லை என்பதுதான் உண்மை. அதனால்தான் அன்றையிலிருந்து 20ஆம் நூற்றாண்டில் தொடக்கத்தில் எழுதிய வர்ஜீனியா வுல்ஃப் என்ற நாவலாசிரியை சொன்ன பொழுதே ரூம் ஆஃப் ஒன் ஜோன் என்று சொல்லுவார்கள். ஒரு பெண்ணுக்கு அவளுக்கான ஒரு தனி அறை என்பது எவ்வளவு முக்கியம் என்று. ஆனால் அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நம்ம குடும்பங்கள் இல்லை, இங்கே இருக்கக்கூடிய பொருளாதாரமும் நமக்கு அந்த வகையில் அமைவது கிடையாது. அப்போ குடும்பம் என்பது ஒரு பகிர்தலை சாத்தியப்படுத்தக்கூடிய இடமாக இல்லாமல் அதிகாரத்தின் குறியீடாக இருக்கிறது என்பதை தான் நம்ம பார்க்குறோம். வெளியில் போய் அவங்க படுற கஷ்டத்தையெல்லாம் கொண்டு வந்து தாங்கிறதுக்கு அல்லது கொட்டுறதுக்கு வீட்டில் இருக்கவங்க தான் இருக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறோம். அதுலேயும் பொண்டாட்டி கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டா என்று சொன்னால் ஆயுட்கால கொத்தடிமை என்று கருதக்கூடிய ஒரு மனப்பாங்கு என்பது, என்ற ஒரு ஆணாதிக்க மனப்பாங்கு என்பது இந்த சமூகத்தில் தொடர்ந்து நிலவி வருவதை பார்க்கிறோம். பெண்களுடைய கல்வி உயர்ந்திருக்கிறது, பல இடங்களில் பெண்களுடைய உழைப்பு தான் குடும்பங்களை தாங்கி நிறுத்துகிறது. இருந்தாலும் கூட பெண்ணுக்குரிய மதிப்பு என்பது குடும்பத்தில் ரொம்ப கிள்ளுக்கு இரையாக கருதப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இன்றைக்கும் நடந்துட்டுருக்கு. இது வந்து ரொம்ப ஏழ்மையாக இருக்கிறாங்க அங்கே தான் நடக்குதுன்னெலாம் நம்ம சொல்ல முடியாது. பார்க்க போனால் மெத்த படித்த மேதாவிகள் மத்தியிலையும் இது வந்து நிறைய நடக்கிறது என்பதை நம்ம பார்க்குறோம்.